Hi friends, welcome back to my channel. En el video de la mañana, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அருணாவை நம்ம எப்படி டாங்க்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா விட போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாங்க் வந்து என்கிட்ட 7 வருஷமா இருக்கு. இது ஒரு ফুল செட். அதுக்கு அப்புறம் இதல முன்னாடி ஒரு அரோனா வச்சிருந்தேன். 5 வருஷம் வரைக்கும் இருந்தது. அதுக்கு அப்புறம் இந்த டாங்க் பாதி சைஸ் இருக்கு வந்து அப்புறம் இறந்துருச்சு. அப்புறம் இதோட இது மேலே வந்து மொத்தமா ரெண்டு லைட் இருந்துருக்கு. ஒன்னு வந்து மூணு லைட் வைக்கலாம். நான் ரெண்டு லைட் தான் வச்சிருக்கேன். ஒன்னு ப்ளூ கலர் அப்புறம் ஒயிட் கலர் வச்சிருக்கேன். அரோனாக்குலாம் வந்து ஒயிட் கலர் லைட் போடினா அது இன்னும் நல்லா கிளியரா தெரியும். கீழ வந்து அந்த கண்ணாடியில வந்து நான் கிரீன் கலர் ஊத்திட்டேன். ஏனா அது அப்ப இல்லனா அது கீழ இருக்கிற தர்மாகோல் கலர்னா கட்டோ அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிரீன் ஊத்திட்டேன் ஸ்டிக்கர். அப்புறம் ஆரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டு அது நல்லா ஒரு திக் லேயரா துணி போட்டு நல்லா கட்டிட்டேன். அப்ப தண்ணி வந்து இன்னும் கொஞ்சமே கிளியரா வரும்னு சொல்லிட்டு இந்த மோட்டர் வந்து நல்லா ஃபில்டரும் பண்ணோம். ஃபோர்ஸா இருக்கும் இந்த மோட்டர். இவ்வளவு பெரிய டேங்க்க்கு இந்த மாதிரி மோட்டர் தான் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் தண்ணி நல்லா லெவல் வந்தனே மோட்டர் போடுறோம். கொஞ்சம் ரன் ஆகட்டும். அப்புறம் ஆக்சிஜன் நல்லா ஃபுல்லா இறங்கட்டும் தண்ணியில. இந்த கடை வந்து குளத்தூர்ல இருக்கிற எல்ல சக்கரைக்கு தான் போனேன். அங்கதான் என் மீன் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பிரைஸ் வந்து 1500 ருபீஸ். சில்வர் அது கொஞ்ச நேரம் அந்த டேங்க்லயே வச்சு அது டெம்பரேச்சர் ரெண்டுமே கரெக்டா ஆகணும். அதை நான் காட்ட முடியல. இப்போ நம்ம விட்றதை மட்டும்தான் காட்டினேன் இந்த வீடியோல. ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் ஃபிஷ் அரோனா வந்து நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதோட ஃபர்தர் அப்டேட்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. பாய்.